குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு கணக்கு முதல் பருவம் எனியல் டாபிக்கில் பேஜ் நம்பர் பன்னிரெண்டில் இவற்றை முயல்க அப்படின்னு ஒரு பாக்ஸு கொடுத்துருப்பாங்க அந்த பாக்ஸில் உள்ள செகண்ட் சம் பார்க்க போகிறோம் ஓகேவா செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கீழ் காண்பவற்றை சோதிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா கீழே ஒரு நாலு சம்மர் இருக்குது அது அவங்க சொல்லியிருக்க கண்டிஷனுக்கு கரெக்டாக இருக்கா அப்படி செக் பண்ண சொல்லியிருக்காங்க என்ன கண்டிஷன் அப்படின்னா இந்த சைடு உள்ளதும் இந்த சைடு உள்ளதும் சமமாக இருக்குதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க சமமாக இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு ஒன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சம் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மைனஸ் ஒன்பது ஓகேவா இதை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ராக்கெட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் ஆறு ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மைனஸ் ஒன்பது ப்ளஸ் ஆறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது ரெண்டு சமமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ என்ன செய்ய போகிறோம் இது மைனஸ் ரெண்டுன்னு இருக்குது ப்ளஸ் மைனஸ் ஒன்பது அப்படின்னு இருக்குது ஓகேவா அப்போ இது மைனஸ் ரெண்டு இது மைனஸ் ஒம்பது ஓகேவா அப்போது ப்ளஸ் மைனஸ் இந்த இடத்துல என்ன ஆயிரும் அப்படின்னா மைனஸ் வந்துடும் ஓகேவா ஏன்னா இது ரெண்டும் பெருக்கல் இருக்குது இந்த இடத்துல அதனால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு மைனஸாக வந்துடும் ஓகேவா அப்போ இவன் என்ன இருக்கு அப்படின்னா மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்பது ப்ளஸ் ஆறு ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது ஓகேவா அப்போ என்ன வரும் அப்படின்னா மைனஸ் ஒன்பது ப்ளஸ் ஆறு அப்படின்னு இருக்கும் ஓகேவா இப்போ இது ரெண்டும் குறி ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட்டலை பொறுத்த வரையில் குறி ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா கூட்டிட்டு அதே சைனை போடணும் இப்போ கூட்டினா நம்மளுக்கு பதினொன்று சைன் என்ன இருக்கு மைனஸ் சைன் அப்போ இந்த இடத்துல மைனஸ் பதினொன்று ப்ளஸ் ஆறு ஈக்குவல்ட்டு மைனஸ் ரெண்டு கூட்டலை பொறுத்தவரை குறி மாறி இருந்துச்சுன்னா கழிச்சிட்டு பெரிய நம்பருக்கு உரிய சைனை போடணும் அப்போ ஒம்பதில் ஆறு போச்சுன்னா நம்மளுக்கு மூணு பெரிய நம்பர் வந்து ஒம்போதுங்கிறனால அதுக்கு மைனஸ் சைன் இருக்குது அப்போ மைனஸ் மூணு ஓகேவா இப்போது இங்கே குறி மாறியிருக்கு அப்போ குறி மாறி இருந்தால் என்ன செய்யணும் கழிச்சிட்டு பெரிய நம்பருக்குள்ள சைன் போடணும் இப்போ பதினொன்றில் ஆறு போச்சுன்னா நம்மளுக்கு அஞ்சு பேரும் பெரிய நம்பர் மைனஸில் இருக்கிறனால மைனஸ் அஞ்சு ஸோ இங்கே என்ன மைனஸ் இந்த சைடு மைனஸ் அஞ்சு ஓகேவா இங்கேயே குறி ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா கூட்டிட்டு அதே சைனை போடணும் இப்போ ரெண்டையும் மூணையும் கூட்டினா நம்மளுக்கு அஞ்சுன்னு வரும் ஓகேவா அப்போது இங்கே என்ன மைனஸ் அப்போ இங்கேயும் மைனஸ் அஞ்சுன்னு வருது இங்கேயும் மைனஸ் வருது அப்போ அது ரெண்டும் எப்படி சமம் ஓகேவா இப்போ செகண்ட் சம் என்ன ஏழு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அஞ்சு ஈக்குவல்ட்டு ஏழு ப்ளஸ் மைனஸ் எட்டு ப்ளஸ் மைனஸ் அஞ்சு அப்படி கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த இடத்துல ஏழு இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது இது மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே நான் பெருக்கல் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு மைனஸ் எட்டுன்னு வரும் இங்கே என்ன இருக்குது இங்கேயும் குறி ப்ளஸ்ஸு மைனஸ்னு இருக்குது அதனால் இது பெருக்கல் இருக்கனால ப்ளஸ் மைனஸ் என்ன ஆகிரும் மைனஸ் அஞ்சு ஈக்குவல்ட்டு ஏழு ப்ளஸ் மைனஸ் எட்டு இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு மைனஸ்ன்னு வரும் அப்போ மைனஸ் இருந்துச்சு இங்கே என்ன இருக்குது குறி மாறி இருக்குது அதாவது என்ன இருக்குது ப்ளஸ் ஏழு ஒன்றுமே இல்லை அப்படின்னா அந்த கூட ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம் ப்ளஸ் ஏழு மைனஸ் எட்டுன்னு இருக்குது ஓகேவா இப்போ நம்மளுக்கு மைனஸ் எட்டில் ஏழு போச்சுன்னா என்ன வரும் அப்படின்னா ஒன்றுன்னு வரும் ஓகேவா வேணுன்னா எட்டை மேலே போட்டுக்குங்க மைனஸ் எட்டு கீழே ஏழு ப்ளஸ் ஏழு குறி மாறி இருக்கிறதுனால எட்டுலேருந்து ஏழு போச்சுன்னா நம்மளுக்கு ஒன்று வரும் பெரிய நம்பர் வந்து மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் ஒன்று ஸோ இதோட ஆன்சர் மைனஸ் ஒன்று மைனஸ் அஞ்சு ஈக்குவல்ட்டு ஏழு குறி ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா கூட்டிடணும் கூட்டிட்டு அதே சைன் போடணும் எட்டையும் அஞ்சையும் கூட்டினா நம்மளுக்கு பன்னெண்டு மைனஸ் இருக்குது அதனால் மைனஸ் பன்னிரெண்டு இங்கே குறி ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா கூட்டிட்டு அதே சைன் போடணும் கூட்டினா ஆறு மைனஸ் ஆறு இப்போ இந்த சைடு மைனஸ் ஆறுன்னு வருது இந்த சைடு மைனஸ் பன்னிரெண்டு ப்ளஸ் ஏழுன்னு இருக்குது ஓகேவா பன்னெண்டில் ஏழு போச்சுன்னா நம்மளுக்கு எத்தனை வரும் அப்படின்னா அஞ்சு ஓகேவா என்ன சைடுன்னு வரணும் பெரிய நம்பர் மைனஸில் இருக்கிறனால மைனஸ் அஞ்சு இங்கே மைனஸ் அஞ்சுன்னு வந்திருக்கு இந்த சைடு மைனஸ் ஆறுன்னு வந்திருக்கு ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா சமம் கிடையாது நாட் ஈகோல் அப்படி சொல்லிடணும் ஓகேவா அடுத்த ச மைனஸ் பதினொன்று ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் மைனஸ் பதினாலு ஈக்குவல் டு மைனஸ் பதினொன்று ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் மைனஸ் பதினாலுன்னு கொடுத்துருக்காங்க இங்கே மைனஸ் பதினொன்று ப்ளஸ் அஞ்சுன்னு இருக்குது ஓகேவா இந்த இடத்துல ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் பதினாலு ஆகிரும் ஓகேவா இங்கே மைனஸ் பதினொன்று ப்ளஸ் அஞ்சு இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு மைனஸ் ஆகிரும் பதினாலு ஓகேவா குறி மாறிருந்தால் என்ன செய்யணும் கழிச்சிட்டு பெரிய நம்பருக்கு உரிய சைனே போடணும் பதினொழில் அஞ்சு போச்சுன்னா நம்மளுக்கு ஆறு வரும் பெரிய நம்பர் மைனஸில் இருக்கிறனால மைனஸ் ஆறு ஸோ மைனஸ் ஆறு மைனஸ் பதினாலு ஈக்குவல்ட்டு மைனஸ் பதினொன்று இங்கேயும் குறி மாறிருக்கு அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா கழிச்சிட்டு பெரிய நம்பருக்குள்ளே சைன் போடணும் பதினாலில் அஞ்சு போச்சுன்னா நம்மளுக்கு எத்தனை அப்படின்னா ஒன்பது ஓகேவா பெரிய நம்பர் மைனஸில் இருக்கனால மைனஸ் ஒன்பது குறி ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா கூட்டிடணும் கூட்டிட்டு அதே சைனை போடணும் ஓகேவா இப்போ நம்மளுக்கு பதினாறையும் ஆறையும் கூட்டினா நம்மளுக்கு இருபது வரும் சைன் என்ன இருக்குது மைனஸ் அப்போ மைனஸ் இருபது இந்த சைடும் ஒரே மாதிரி குறி இருக்குது கூட்டிட்டு அதே சைனை போடுவோம் பதினொன்னையும் ஒம்பதையும் கூட்டினா இருபது மைனஸ் அப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்த சைடும் மைனஸ் இருபது இந்த சைடும் மைனஸ் இருபது ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா சமமாக இருக்குது நெக்ஸ்ட்டு சம் மைனஸ் அஞ்சு ப்ளஸ் மைனஸ் முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் மைனஸ் ரெண்டு இது ப்ராக்கெட் பண்ணியிருக்காங்க இந்த சைடு மைனஸ் அஞ்சு ப்ளஸ் மைனஸ் முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் மைனஸ் ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ இதோட ஆன்சர் போடுவோம் மைனஸ் அஞ்சு அப்படியே இருக்கும் இங்கே ப்ளஸ் இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது இங்கே மைனஸ் முப்பத்தி ரெண்டு இங்கே ப்ளஸ் மைனஸ் இருக்குது அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு மைனஸ் ரெண்டு ஈக்குவல்ட்டு இங்கே மைனஸ் அஞ்சு இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு மைனஸ் ஆயிரும் மைனஸ் முப்பத்தி ரெண்டு இங்கேயும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு மைனஸ் ரெண்டுன்னு வரும் ஓகேவா இந்த மைனஸ் அஞ்சு அப்படியே இருக்கும் ப்ளஸ் இது ரெண்டும் ஒரே மாதிரி குறி குறியிருக்கிறதுனால கூட்டிடணும் கூட்டிகிட்டு அதே சைன் போடணும் இப்போ என்ன வரும் அப்படின்னா நாலு மூணு மைனஸ் முப்பத்தி நாலு ஓகேவா அதாவது மைனஸ் முப்பத்தி நாலு ஈக்குவல்ட்டு இங்கேயும் ஒரே மாதிரி சைன் இருக்குது அப்போ என்ன செய்யணும் கூட்டிடணும் கூட்டிட்டு அதே சைன் போடணும் அஞ்சு மைனஸ் முப்பத்தி ரெண்டு கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா முப்பத்தி ஏழு அதாவது மைனஸ் முப்பத்தி ஏழு மைனஸ் ரெண்டுன்னு இருக்குது ஓகேவா இந்த சைடு நம்மளுக்கு என்ன இருக்குது மைனஸ் அஞ்சு இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் நம்மளுக்கு மைனஸ் ஆகிடும் ஸோ மைனஸ் முப்பத்தி நாலு ஈக்குவல்ட்டு மைனஸ் முப்பத்தி ஏழு மைனஸ் ரெண்டு குறி ஒரே மாதிரி இருந்தால் என்ன செய்யணும் கூட்டிகிட்டு அதே சைன் போடணும் அப்போ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா அஞ்சை நாளையும் கூட்டினா ஒன்பது மூணு மைனஸ் அப்போ என்ன வருது அப்படின்னா மைனஸ் முப்பத்தி ஒன்பது இந்த சைடும் ஒரே மாதிரி குறி இருக்கிறனால கூட்டிகிட்டு அதே சைன் போட போகிறோம் கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ஒன்பது மூணு ஓகேவா இங்கே உள்ள மைனஸ் அப்போ இங்கேயும் என்ன வருது அப்படின்னா மைனஸ் முப்பத்தி ஒம்பது இந்த சைடும் மைனஸ் முப்பத்தி ஒம்பது இந்த சைடும் மைனஸ் முப்பத்தொம்பது அப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னா சமமாக இருக்குது ஓகேவா இதுதான் என்ன அப்படின்னா இந்த கொஸ்டினோட ஆன்சர் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுச்சிட்டாவிட்டு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ